ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் தான் அங்கே இருக்கோம். இப்போ நான் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தோட ஃபுல் கவரேஜ் வீடியோ தான் அங்கே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நான் வீடியோ எடுக்கிற டைமில் என்னென்ன பஸ் அவைலபிளாக இருக்கோ எல்லா பஸ்ஸையும் ஃபுல் கவரேஜ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் எடுத்த வீடியோவிலே உங்களுக்கு எந்த பஸ்ஸு சூப்பராக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த பஸ்ஸையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு பஸ் ஸ்டாண்டு வீடியோ எதுவும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு ஓட நேமு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பஸ் ஸ்டாண்டு வீடியோ உங்களுக்கு நான் கண்டினியூவாக எடுத்து போடுவேன். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பஸ் ஸ்டாண்டு, அதனால் ஃபுல் கவரேஜ் பண்ணியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ ஃபுல்லாகவே காமிச்சிருப்போம். அது இது பார்த்திங்கன்னா பஸ் வந்து உள்ளே போகிற வழி, இன்னொரு வழியும் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். பஸ்ஸு வெளியே போகிற வழி ஃப்ரண்ட் வியூ ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் ஃபுல் கவரேஜ் வீடியோ உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஸ் போகிற டைம் டேபிள் காமிச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டைம் போர்டு ஃபுல் டைம் போர்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா பார்த்துக்குங்க. இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஃபுல்லாக என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ ஹோல் பஸ் எல்லா பஸ்ஸையுமே நான் கவர் பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் இருக்குது, கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்குமே மேக்ஸிமம் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பஸ் நிற்கிது, அப்படியே லைனாக திருப்பூர், திண்டுக்கல். டவுன் பஸ்ஸஸும் நிறையாவே இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸஸும் இருக்குது. அதே மாதிரி இந்த டைமிங் பார்த்திங்கன்னா ஏசி பஸ்ஸஸும் அதிகமாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா திருப்பூர் பஸ் அப்படியே கண்டினியூஸாக நிற்கிது பார்த்திங்களா. அதே மாதிரி ஏசி பஸ்ஸும் பக்கத்துலேயே நிற்கிது. நம்மளுக்கு எந்த பஸ் அவைலபிளாக இருக்குமோ அந்த பஸ் நம்ம கண்டினியூவாக போய்க்கலாம். மதுரையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு இருக்குது, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு இருக்குது, பெரியார் நிலையம் பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் கவர் பண்ணி போடுவேன். வீடியோ சூப்பராக இருக்கும், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மூலம் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். என் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஐயம்பாளையம் போகிறதுக்கு பஸ் இருக்குது. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய குளம் அந்த சைடு அப்படியே லைனாக வரிசையில் நின்றுருக்கு எல்லா பஸ்ஸும் வேணும். ஒன் பை ஒன் பை அப்படியே லைனாக எடுக்கிறாங்க. அப்படியே ஃப்ரெண்டில் வந்துட்டோம், ஃபுல்லாக எல்லா பஸ்ஸும் கவர் ஆகிற மாதிரி. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சேலம் போகிறதுக்கும் பஸ் இருக்குது, சேலம் மசூர் அந்த சைடு போகிறதுக்கும் பஸ் இருக்குது. நிறைய வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பஸ் எல்லா வீடியோமே சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வேறு எது பஸ் ஸ்டாண்டு வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு நான் எடுத்து போடுவேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.